ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமாக ஆந்திரா முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் இந்த நெய்யை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அரிசி மாவு அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டு அப்புறமா நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அதோட வாசனை வந்து மாறினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிற மாவை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அது கூட 1 கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் வத்தல்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி பருப்பு வச்சு செய்கிறதுனால எள்ளு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எள்ளு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலை பருப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பசைஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட தண்ணி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மீடியமான சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊட்டுங்க. கூடவே சைடில் கொஞ்சமாக கடலைப்பருப்பே வச்சுட்டு அது கூட சேர்த்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா ஊட்டிடும். அப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எல்லா முறுக்கையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 2 பக்கமுமே 3-5 நிமிஷம் நீங்கள் வந்து பொன்னுற மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெயில் இருந்து வர பபுள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.